என் அன்பு பிள்ளைகி, உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். குழந்தையே, வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா. உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்ற. அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி, உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகி செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் குழந்தையே, என் குழந்தை எப்படி என்று. நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். கலங்காமல் இரு. மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலையாகு, இல்லையேல் சிற்பியாகு. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே. அவமானப்படுத்தப்படுவார். நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். பொறுமையாக இரு தங்கமே. முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன். நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன். உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது. உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா. இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி. பயம் வேண்டவே வேண்டாம். இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே. உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும். கலங்காதே. உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையுடன் இரு. எதற்குமே அஞ்சாதே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் போது கவலை எதற்கு? உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். சந்தோஷமாக வாழ்வா. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள். சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவார். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவார். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவார். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல். நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே. அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே. நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். இருக்கும் வரை அன்பாய் இருப்போம். வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே. யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம். நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே. எட்டுவதாயிருந்தாலும் கிட்டுவதாயிருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை. கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளே வழித்துணையாக வருவார். கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல். வரும் காலம் உனது. கலங்கி நிற்காதே. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை? நானே கதி என்று வந்துவிட்டார். எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே.
புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள். மெதுவாக பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். வெளியில் மனம் தன்னை இயல்பாய் காட்டிக்கொண்டாலும் பல நேரங்களில் உனக்குள் உடைந்தே கிடக்கிறது. யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு. கடவுளை நம்புகின்றவன் தவறு செய்ய துணிவதில்லை. மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வது தான் பெரிது குழந்தையே. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை, அதிகமாக வழிகளே இருக்கும். எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே. புரிய வைத்துக் கொண்டே இருப்பதை விட சில நேரங்களில் விலகிவிடுவதே நமக்கு நல்லது. எல்லா நலமும் வளமும் சீரும் சிறப்பும் பெற நல்வழியில் எண்ணியதெல்லாம் ஈடேற, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற, நீடிய ஆயுளுக்கும் நிலையான இன்பத்திற்கும் சகல நன்மைக்கும் இந்த சாகி பொறுப்பு. கலங்காதே, அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையே பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீர்வார்கள். திடீரென்று ஒரு திருப்பம் வரும், அதுவரைக்கும் பொறுமனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரக்காலம் தேவை. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது தங்கமே. கலங்காதே. தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர் வாழ்க்கையில் நாம் நுழைந்து விளையாடுவதே மனித பிறப்பிற்கு சாபக்கேடு. மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கின்றார். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது குழந்தையே. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன். நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும். தீர்வு இல்லாத பிரச்சனை என்று இங்கு ஏதும் இல்லை. நமக்கு வரும் பிரச்சனை எவ்வளவு பெரிதாகினும் இந்த சாகியின் பாதங்களில் எப்போது நீங்கள் சரணடைகின்றீர்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் இந்த சாகி அதற்கான அறிவையும் வல்லமையையும் தந்து மன நிறைவை தருவேன். என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவன் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகின்றது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம். நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காதிரு என் தங்கமே. என்னை நம்பி எனது தர்பாருக்கு வந்த உனது கோரிக்கைகள் யாவும் நான் அறிவேன். எனது தாழ் பணிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் வெறும் கையோடு அனுப்பியதில்லை. அவர்களுக்கானவை பெறுவதற்கு அருள் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள். இது எனது வாக்கு. கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் குழந்தையே. கலங்காதே. உன் சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக இரு. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும், ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே. யாரையும் தலைக்கீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே. தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும். நீ ஓடவும் கூடாது, ஒதுங்கவும் கூடாது, புலம்பவும் கூடாது. தர்மத்தின் பக்கம் நீ, உன்னோடு நான், வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவா. எழுந்திரு, போராடு. இது உன் வாழ்க்கை, நீதான் மாற்ற வேண்டும். கலங்காதே தங்கமே. உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்கி நிற்காதே. உன்னை தூக்கிவிட இந்த சாகி நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. நீ கோவிலுக்கு சென்றுத்தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ ஆயிரம் கோவிலுக்கு சென்றதற்கு சமம். சூழ்நிலையை காரணம் காட்டுபவன்
ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யவே மாட்டான். சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்குபவன் கையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் புதியதொரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அரசாள்வான். அன்பு வேறு, ஈசன் வேறு இல்லை, அன்பே சிவம். அதை உணர்வது வரம். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாக மாறிவிடும். பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது. இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும். அதிகமாக பேசுவதா ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள். நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன். உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமே. உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது. அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா? நான் உன்னோடு சேரப்போகின்றேன். கலங்காதே, இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றா. எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது குழந்தையே. பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும். ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார், அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு. அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார், அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றார். வீண் குழப்பத்தை விட்டுவிடு, அது கண்டிப்பாக நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். கலங்காதே, இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.